everyone, வணக்கம். I'm Srika and welcome back to Tamil and Talks. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, as you all know, நான் வந்து few videos முன்னுக்கு வந்து என்னோட very first டைமண்ட் பெயிண்டிங்கை வந்து அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஐ ஆல்சோ ப்ராமிஸ்ட் யோர் தட் நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டோன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலி நான் செஞ்சு முடிச்சு ஒரு 1 week கிட்ட ஆகிடுச்சு. இன்னைக்கு வீடியோவில் வந்து அந்த கம்ப்ளீட்டான பீஸை தான் வந்து நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ நான் ஃபோட்டோலேருந்து எடுத்து காட்டுறேன். இது வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வூ பெரிய ஃபோல்டரில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரும் போட்டு வச்சுருக்கேன். ஐ மீன் ஒரு பிளாஸ்டிக் பை அது மேலே கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் த பீஸ். ஸோ இதுதான் வந்து நான் ஒர்க் பண்ண டைமண்ட் பெயிண்டிங். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு எனக்கே தெரியுது. அண்ட் பார்க்கறதுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க, செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமோ அது பார்க்கறதுக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் மாதிரி தெரியாது. ஸோ ஆக்சுவலி நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணி செய்வோம். சைடில் இருக்குது பார்த்தீங்களா, லைக் என்ன நம்பருக்கு வந்து என்ன கலர் கோட் அதை ஃபாலோ பண்ணி செய்யணும். அண்ட் திஸ் இஸ் த மினி வேர்ஷன் ஆஃப் த இந்த சின்ன படம் தான் வந்து இவ்வளோ பெரிய படத்தை வந்து சின்னதாக காட்டுவாங்க டு ஜஸ்ட் கிவ் அ வியூ இல்லை இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னோடய எத்தனை மணி நேரம் உழைப்புன்னு எனக்கு சத்தியமாக தெரில. பிகாஸ் நான் ஒரு நாள் செய்வேன், மறுநாள் செய்ய மாட்டேன், மூணாவது நாள் செய்வேன். லைக் நான் வந்து கன்சிஸ்டன்டாக செய்யலை. தோணுச்சுன்னா செய்வேன், இட்ஸ் லைக் மை ஹாபி மாதிரி தான், தோணுச்சுன்னா செய்வேன். ஸோ எஸ் இதுதான் என்னோடய வெரி ஃபர்ஸ்ட் டைமண்ட் பெயிண்டிங். அண்ட் அஸ் யூ ஆல் கேன் சி இது வந்து ரவுண்ட் ரீல்ஸ் கிட்ட கட்டணி, லைக் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி இதே மாதிரி ஸ்குவேர் ரீல்ஸ் கூட இருக்குது. முடிஞ்சு. ஸோ என்னோட செகண்ட் பெயிண்டிங் வந்து நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பட் நான் ரொம்ப கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன். செகண்ட் பெயிண்டிங் தான் லைக் ஐவ் டன் லைக் வெரி லிட்டில். ஸோ ஆக்சுவலி இப்படி தான் இருக்கும், இந்த ஆல்ஃபாபெட்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதை ஃபாலோ பண்ணி இதில் வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கு ஏற்றாப்புல இந்த மணியை ஓட்டணும். அண்ட் திஸ் இஸ் த மினி பிக்சர். அந்த மாதிரி இது பெருசு இல்லை, பட் இது வந்து ஸ்குவேர் ரீல், ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்குது. ஸோ ரவுண்ட் ரீலோட ஸ்கொயர் ரீல் செய்கிறது வந்து இதான் பேக் வியூ. ரவுண்ட் ரீலோட ஸ்கொயர் ரீல் செய்கிறது வந்து சுஞ்ச சிரமமாக தான் இருக்குது, பட் ஐம் ட்ராயிங். ஸோ என்னோடய செகண்ட் பெயிண்டிங்கான மணி வந்து எல்லாமே இதுக்கு தான் இருக்குது. ஐ ஷோ யூ லைக் ஒரு சில பீசஸ் இங் கோட் இருக்குது பாருங்கள். ஸோ இ ஜஸ்ட் ஃபாலோ தட் அண்ட் டூ. அப்புறம் மற்ற எக்யூப்மெண்ட்லாம் இதில் இருக்குது, அது வச்சு ஓட்டுறது, அப்புறம் ஸ்பெக்டுலா வெக்ஸு அந்த ட்ரே எல்லாமே. ஸோ தட்ஸ் த அப்டேட் அபவுட் மை டைமண்ட் பெயிண்டிங். இப்போ வந்து எப்படி சொல்லுவாங்க, என் ஸ்டடி டேபிளில் வந்து என் புக்ஸ் எப்படி ஒரு சைட் இருக்குமோ அதே மாதிரி வந்து என் டைமண்ட் பெயிண்டிங் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு சைட் இருக்கும். லைக் எப்படி சொல்லுவாங்க, வாழ்க்கையில் வந்து இது ஒரு முக்கியமான எலிமெண்டாகவே ஆகிடுச்சு. பட் எஸ் ஹவ் ஐ சே இட் மைட் பி டயரிங் அட் டைம்ஸ். லைக் சம்டைம்ஸ் வந்து நம்ம குனிஞ்சு ரொம்ப செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்படின்னா வந்து லைக் நான் லேப்டாப் வைக்கிறதுல தான் இதையும் வைப்பேன். பட் இருந்தாலுமே வந்து சம்டைம்ஸ் கழுத்து எல்லாம் ரொம்ப எடுக்கும். ஸோ நான் யோக்கோ யோக்கெல்லாம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் தலைவலி எடுக்கும். கண்ணு வலி வந்து எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை, பட் ஐ ஹர்ட் கண்ணு வந்து ரொம்ப எனக்கு கூட கண்ணு ரொம்ப டயர்ட் ஆகிரும். கண்ணு எரியும்னு சொல்ல முடியாது, பட் நமக்கே தெரியும் கண்ணு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்ம ரொம்ப பார்த்து 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 வைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். பட் ஐ திங்க் த எண்ட் பீஸ் லுக்ஸ் வெரி நைஸ் அன்டில் யூல் ஃபர்கெட் லைக் செய்கிறப்போ வந்து எவ்வளோ சிரமமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. அஸ் ஹவ் ஐ ப்ராமிஸ்ட் இந்த அன்பாக்சிங் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் டைமண்ட் பெயிண்டிங் வீடியோவில் நான் செஞ்சு முடிச்சுட்டு காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் சீரோ ப்ராசஸ்லாம் அதனால் சரியாக காட்ட முடியல. லைக் அது திடீர் திடீர் நம்ம உட்காந்து செய்வோம், அப்போல்லாம் லைக் வீடியோலாம் எடுக்க அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ சீரோ ப்ராசஸ் வந்து நான் சரியாக காட்ட முடியல, ஐம் சாரி ஃபார் தட். ஸோ இதுதான் வந்து அண்ட் ப்ராடக்ட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.